வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வின் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். 14 திகதி வரை பயண தடை நீடிப்பு, ராணுவ தளபதி கூறியது. யாழில் வீட்டில் உயிரிழந்த பெண்ணுக்கு கொரோனா. நாளை முதல் 5000 ரூபாய் விநியோகம், விண்ணப்பம் வழியானது. கப்பலின் மாலுமி உட்பட மூவருக்கு இலங்கையிலிருந்து வெளியேற தடை. தடுப்பூசி பெற ரஷ்யா சென்ற ராஜாங்க அமைச்சர். கீழே விழுந்து உயிரிழந்த நபருக்கு கொரோனா. கொரோனாவின் பெயர் மாற்றம், இனி இதுதான். விமான நிலையம் திறப்பு, நாட்டுக்கு வந்த 169 பயணிகள். சீன குப்பைகளால் ஆபத்தில் இலங்கை, பேரதிர்ச்சியான செய்தி. மக்கள் உயிர் வாழ அச்சுறுத்தலான நாடாக மாறிய இலங்கை, தலதா அத்துக்கோரல. சீனாவின் பிடியில் அம்பாத்தோட்டை துறைமுகம், இந்தியாவிற்கு பாரிய ஆபத்து, வைகோ. இலங்கையில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 43 பேர் கொரோனாவால் மரணம். காலி கடலில் பெருமளவு ஆயுதங்கள் விழுந்துள்ளதாக தகவல். தென்பகுதியை ஆக்கிரமிக்கும் சீனா, கடுப்பான இந்தியா, நீக்கப்பட்ட சிங்களம். இஸ்ரேலின் முடிவுக்கு வருகிறதா நெதன்யாகுவின் ஆட்சி. யாழ் அரசடியில் விருந்து வசாரம் நடத்திய ஆய்வருக்கு விளக்கமறியல். இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் 14 திகதி வரை நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயணத்தடையை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்களை ராணுவ தளபதி சவேந்திர சில்வா மறுத்துள்ளார். அத்துடன் அவ்வாறான எந்தவொரு தீர்மானமும் அரசாங்கத்தினால் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பயணத்தடையை நீடிக்க தீர்மானித்துள்ளதாக வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் பயணத்தடை தளர்த்தியபோது மக்கள் நடந்து கொண்ட விதம் கவலை அளிப்பதாக தெரிவித்த அவர், வரும் நாட்களில் கண்டிப்பான முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்றின் மூன்றாம் அலையை கட்டுப்படுத்தும் வகையில் பயணக் கட்டுப்பாடு அமுல்படுத்தப்பட்டுள்ளதுடன் அத்தியாவசிய பொருட்கொள்வனவிற்காக கடந்த 25 திகதி பயணக் கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு எதிர்வரும் 7 திகதி வரை நீடிக்கவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய குறித்த பயணக் கட்டுப்பாடு அமுல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதிக்குள் அத்தியாவசிய சேவைகள் மாத்திரமே இயங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் வீட்டிலேயே உயிரிழந்த மூதாட்டிக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. தாவடி பகுதியைச் சேர்ந்த 70 வயதான மூதாட்டியொருவர் நேற்று தனது வீட்டிலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த மூதாட்டி மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து உயிரிழந்த பெண்ணின் மாதிரிகளை சோதனையிட்டதில் கொரோனா தொற்றுறுதி உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாளை முதல் சமுர்த்தி பயனாளிகள் மற்றும் குறைந்த வருமானத்தை பெற்றுக்கொள்வோருக்கு 5000 ரூபாவை வழங்கும் திட்டம் அமுல்படுத்தப்படவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் செகான் சேனசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் அரசாங்கத்தினால் பயணக் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளமையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக நிவாரணத் தொகையாக வழங்க அரசாங்கம் 3000 கோடி ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பு துறைமுகம் அருகில் தீப்பிடித்து எரிந்த கப்பலின் மாலுமி, பிரதான பொறியியலாளர் மற்றும் இரண்டாம் நிலை பொறியியலாளர் ஆகியோர் நாட்டிலிருந்து வெளியேற கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் தடை விதித்து இன்று உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு துறைமுக அதிகார சபை தாக்கல் செய்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கப்பலின் பிரதான மாலுமி, பிரதான பொறியியலாளர் மற்றும் இரண்டாம் நிலை பொறியியலாளர் ஆகியோர் இலங்கையிலிருந்து வெளியேற நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது.
முதலீட்டு இராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் அவசரமாக ரஷ்யாவுக்கு பயணம் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர் நேற்று முன்தினம் ரஷ்யாவிற்கான விஜயத்தினை மேற்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசிகள் தொகையொன்றை ரஷ்யா அண்மையில் இலங்கைக்கு வழங்கியிருந்தது. இந்த நிலையில் அதற்கு மேலதிகமாக தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வது குறித்த கலந்துரையாடலை நடத்தவே அவர் ரஷ்யா சென்றதாக சொல்லப்படுகின்றது. இந்தியா, பிரித்தானியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட மேலும் சில நாடுகளில் அடையாளம் காணப்பட்ட புதிய வீரியம் கொண்ட COVID-19 வைரஸ்களுக்கு உலக சுகாதார ஸ்தாபனம் கிரேக்க எழுத்துக்களை பெயர்களாக சூட்டியுள்ளது. பிரித்தானியாவில் அடையாளம் காணப்பட்ட B.1.1.7 கோவிட் வைரஸிற்கு அல்பா எனவும், தென்னாப்பிரிக்காவில் அடையாளம் காணப்பட்ட B.1.351 வைரஸிற்கு பிட்டா எனவும் பெயரிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்தியாவில் அடையாளம் காணப்பட்ட B.1.617.1 வைரஸிற்கு கப்பா எனவும் B.1.617.2 வைரஸிற்கு டெல்டா எனவும் உலக சுகாதார ஸ்தாபனம் பெயர் சூட்டியுள்ளது. இன்று காலை இலங்கையில் விமான நிலையங்கள் மீண்டும் திறக்கப்பட்டதை தொடர்ந்து 169 பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். அதன்படி கட்டாரிலிருந்து 2 விமானங்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கின. முதல் உள்வரும் பயணிகள் விமானம் கத்தார் தோஹாவிலிருந்து அதிகாலை 2:15 மணிக்கு 53 பேருடன் தரையிறங்கியது. May 21 பிறகு முதல் பயணிகள் விமானத்தில் வந்த குழுவில் பல வெளிநாட்டு பிரஜைகள் இருந்தனர். இதற்கிடையில் தோஹாவிலிருந்து புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் JUL 218 விமானம் அதிகாலை 4:05 மணிக்கு கட்டுநாயக்காவில் தரையிறங்கிய விமானத்தில் 116 பேர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக கூறப்படுகின்றது. சீனாவிலிருந்து கரிம குப்பைகளை இறக்குமதி செய்து நாடு மற்றும் தேசிய விவசாயம் நாசமாகிவிடும் என்று JVP-யின் பிரச்சார செயலாளர் விஜித ஹேரத் எச்சரித்துள்ளார். JVP-யின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், ரசாயன உரங்களை இறக்குமதி செய்யும் போர்வையில் சீனாவிலிருந்து கரிம குப்பைகளை இறக்குமதி செய்து விவசாயிகளிடையே விநியோகிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. மக்கள் உயிர் வாழ அச்சுறுத்தலான நாடாக ஸ்ரீலங்கா மாறிவிட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிக்கின்றது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி தலத அத்துக்கோரள கடல்சார் உயிரினங்களுக்கும் ஆபத்தான பகுதியாக இலங்கை மாறியிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். சீனாவின் பிடியில் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் இருப்பது இந்தியாவின் பூகோள நலன்களுக்கு ஆபத்தானது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையிலான கடல் வழியில் இலங்கையின் தென்பகுதியில் முக்கியமான இடத்தில் அமைந்திருக்கும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீன அரசிற்கு சொந்தமான நிறுவனத்திற்கு 99 ஆண்டுகளுக்கு இலங்கை அரசு குத்தகைக்கு அளித்திருக்கின்றது. நாட்டில் நேற்றைய தினம் மேலும் 2912 பேருக்கு கொரோனா தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சுமார் 43 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளதாகவும் தேசிய தொற்று நோயியல் பிரிவு கூறியுள்ளது. 2912 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் 30 பேர் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பியவர்கள். இதன்படி இலங்கையில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 186,364 அதிகரித்துள்ளது. மேலும் நாட்டில் 43 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர். பெருமளவு ஆயுதங்கள் கடலில் வீழ்ந்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. காலி கடலில் தரித்து நின்ற கப்பல் ஒன்றில் ஆயுதங்களை ஏற்றிக் கொண்டிருந்த வேளை இந்த சம்பவம் இடம்பெற்றதாக கடற்படை பேச்சாளர் இந்திகா டி சில்வா தெரிவித்துள்ளார். செங்கடல் பகுதிக்கு செல்லவிருந்த கப்பலில் ஆயுதங்களை இலங்கை கடற்படையினர் ஏற்றிக் கொண்டிருந்த வேளை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. படகொன்றிலிருந்து கப்பலிற்கு ஆயுதங்களை ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளை ஆயுதங்களை ஏற்ற பயன்படுத்தப்பட்ட வலை அறுந்து விழுந்தது என கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
36 ஆயுதங்களும் அவற்றிற்கான வெடிபொருட்களும் கடலுக்குள் வீழ்ந்தன என கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அவற்றை மீட்பதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சீனாவின் பிரசன்னத்தால் சீனமடைந்த இந்தியா யாழிலுள்ள தனது துணை தூதரகத்தின் பெயர் பலகையிலிருந்து இலங்கையின் மற்றொரு உத்தியோகபூர்வ மொழியான சிங்களத்தை நீக்கி தனது மொழியான இந்தியை புகுத்தியுள்ளது. இலங்கையின் தென்பகுதியை ஆக்கிரமித்து வரும் சீனா அதன் நிறுவனங்கள் மேற்கொள்ளும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பான அறிவித்தல் பலகைகளில் இலங்கையின் உத்தியோகபூர்வ மொழியான தமிழை நீக்கி சீன மொழியை புகுத்தி வருகின்றது. இந்த நிலையில் இந்தியா யாழில் உள்ள தனது துணை தூதரகத்தின் பெயர் பலகையிலிருந்து சிங்களத்தை நீக்கியுள்ளது. இது தற்செயலாக மேற்கொள்ளப்பட்டதா அல்லது சீனாவின் ஆக்கிரமிப்பிலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களை காப்பாற்ற இந்தியா முயன்று வருகின்றதா என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இஸ்ரேலில் முன்வைக்கப்பட்டிருக்கும் புதிய கூட்டணி ஆட்சி அமைந்தால் அது நாட்டின் பாதுகாப்பிற்கு ஆபத்தாக அமையும் என அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்துள்ளார். நெதன்யாகுவிற்கு எதிரான மையவாத கட்சியுடன் அதிகார பகிர்வு செய்து கொள்ளப் போவதாக அதிதீவிர தேசியவாத தலைவர் நெப்தலி பென்னட் அறிவித்திருந்தார். ஆனால் அப்படியொரு உடன்பாட்டை ஆதரிக்க வேண்டாம் என வலதுசாரி தலைவர்களை பெஞ்சமின் நெதன்யாகு வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் அரசடி பகுதியில் சட்டவிரோதமாக விருந்துபசாரம் நடத்தியமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5 பேரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நீதவான் முன்னிலையில் நேற்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 7 தேதி வரை சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண குறிப்பிட்டுள்ளார்.